மரங்கள் விழுந்தன என்பதோடு புள்ளி விவரங்கள் நின்றுவிடும். பசுமை குறைந்தது என்பதோடு சுற்றுச்சூழல் சுருங்கிவிடும். அப்புறப்படுத்துவதிலான செலவோடு கணக்கு வழக்கு நிறைவேற்றிவிடும். ஏன் விழுந்தன இம்மரங்கள்? திடமாகவும் திண்மையாகவும் பூமிக்குள் கால் நுழைத்து விண்ணிலே கிளை பரப்பி நின்ற இவை சாய்ந்தன, சரிந்தன, மாய்ந்தன, மடிந்தன. ஆனால் இத்தனை காற்றிலும் மெல்லிய சிறகு கொண்ட பட்டாம்பூச்சிகள் பழுதுபடாமல் பறக்கின்றனவே, எதை சுட்டுகிறது இந்த நிகழ்வு? ஓரிடத்திலேயே எப்போதும் தங்கி விடுபவர்கள் எவ்வளவு வலிமையானவர்களாக இருந்தாலும் சரிந்து விடுவார்கள். பறந்து திரிகிறவர்களே, பயணம் செல்பவர்களே புயலையும் அனுசரித்து புவியை ஆள்வார்கள். விழுந்த மரங்களில் பெரும்பான்மையானவை வெளிநாட்டு மரங்கள். அவை வேகமாய் வளரும். அவற்றில் பழங்கள் இருப்பதில்லை, காய்கள் காய்ப்பதில்லை. ஆனால் கொத்து கொத்தாக வாசமில்லாத மலர்கள் பூத்து குலுங்கும். அவற்றின் அடிமரம் பெரும் தடிமரம். அவற்றால் எந்த பயனும் இல்லை. அவை உறிஞ்சும் கரியமில வாயுவின் அளவும் சொற்பம். சிரமப்படாமல் சிகரமடைய நினைப்பவர்கள் நாம். எனவே விரைவாக வளரும் மரங்களையே வீட்டின் முன் நட்டு வைத்தோம். நட்டு வைத்ததெல்லாம் காற்று விட்டு வைத்து விடுமா? எது வேகமாக வளர்கிறதோ அது வேகமாக விழும் என்பதையே இந்த அந்நிய மரங்கள் நமக்கு சொல்லும் கண்ணியமான செய்தி. நற்செய்திகள் தொடரும்.